பிக் பாஸ் டூ தமிழ் டே 17 எபிசோட் ஷார்ட்டாக பார்க்கலாம். தண்ணியில் கண்டம் டாஸ்க் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜனனிக்கும் மும்தாஜ்க்கும் நடுவில் லைட்டாக வாய் தகராறு வருது. ஸோ அதனால் ஜனனி மும்தாஜ் கிட்டே பேசாமலே இருக்காங்க. தென் டாஸ்க் ஆரம்பிக்குது. ஸோ எல்லோரும் திரும்ப டேங்க்லேருந்து தண்ணி கீழே சிந்தாமல் அவங்க கையால் தடுத்து நிறுத்திட்டுருக்காங்க. ஜாலியாக இருந்த டாஸ்க் ரொம்ப சீரியஸாகவே ஆயிடுச்சு. ஆப்போசிட் டீம் யாராவது இங்கிலீஷ் வேர்ட் பேசுகிறாங்களா அப்படின்னு எல்லா கண்டஸ்டன்ஸும் பாம்புக்கு அதோட ரொம்ப அலர்ட்டாகவே சுற்றிட்டுருக்காங்க. இதில் ஜனனி ரொம்ப உன்னிப்பாக இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பேசுகிறத பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம் ஜனனி கிட்ட ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் வைஷ்ணவி மாட்டிக்கிறாங்க. அது ஏன்னா அவங்க வந்து ஷாரிக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யாஷிகா இங்கிலீஷில் சம்திங் ஏதோ சொல்லிடுறாங்க போல. அதனால வந்து ஆப்போசிட் டீம் இவங்க கிட்ட இருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு பாலாஜி வைஷ்ணவி மேலே கோவப்படுறாரு. நீங்கள் மசாஜ் பண்ணனால தான் யாஷிகா இங்கிலீஷ் பேசினா. ஸோ நீங்க ஏன் மசாஜ் பண்ணீங்க, நீங்கள் சும்மா உட்கார வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. அண்ட் பாலாஜி மட்டும் இல்லை, மகத் கூட வந்து வைஷ்ணவியை ரொம்ப தப்பான வார்த்தையில் திட்டுறாரு. வைஷ்ணவி வந்து இந்த டீமில் பேசுகிறது ஆப்போசிட் டீமில் போயிட்டு அப்படியே சொல்கிறாங்கன்னு சொல்லி மகத் வந்து ரொம்ப கோபமாக வைஷ்ணவியை ரொம்ப கெட்ட வார்த்தையிலே வேற திட்டிருக்காரு. இதனால் வைஷ்ணவி ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் கண்டஸ்டன்ஸ் டாஸ்க் பண்ணிட்டு வராங்க. ஆனால் பிக் பாஸ் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்குறாரு. அது என்னென்னா, மும்தாஜை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் டீமோட வாட்டர் லெவலை 1200 கொண்டு வந்துட்டீங்கன்னா ரெண்டு டீமும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீக்ரெட் டாஸ்க் வெளியே யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த லக்ஸுரி பட்ஜெட் மொத்த டாஸ்க்குமே கேன்சல் ஆகிடும் அப்படின்னு வார்னிங்கும் கொடுக்குறாரு. இந்த டஃப்பான டாஸ்க்கை மும்தாஜ்க்கு பிக் பாஸ் கொடுக்க, மும்தாஜ் வந்து வாட்டர் லெவல் குறைக்க நிறைய ஐடியா பண்ணி சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் தெரியாமல் பேசி ஆப்போசிட் டீம் வின் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க. தென் மைக்கை கழட்டி வச்சுட்டு மறந்து போயிட்ட மாதிரி ஒரு ஆக்ட்லாம் வேற கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டேங்க் ஹோலில் இவங்க கை வச்சுருக்கேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் லைட்டாக தண்ணி ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யா இடுப்பு வழியில் கீழே விழுந்துடுறாங்க. அந்த சாக்கை வச்சுட்டு மும்தாஜ் வந்து அவங்கள தூக்க போகிற மாதிரி தண்ணியை பாதி கீழே விட்டுடுறாங்க. ஸோ இப்படி இவங்க பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ இதோட ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். மேலும் பிக் பாஸ் நியூஸ் தெரிஞ்சுக்க மெட்ரோபிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.